அண்ணே பூசணியை அப்படி மேலாப்பில் வச்சுருங்க, அது வாட்டு கிடக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் வாங்க தம்பி, இஞ்சி எலுமிச்சம்பளம் நிலக்கடலை அது எல்லாத்தையும் காசு கொண்டு வந்திருக்கேண்ணா. ஹாரா கமெண்ட்டு மண்டி எதையும் படிச்சு பிட்டியலா, ரோசப்பட்டு வந்து காசை கொடுக்குறிய? ஆமாண்ணா, நான் ஏதோ வேணும்னே கொடுக்காம போயிட்ட மாதிரி ரொம்ப கிண்டல் பண்ணுறாங்கண்ணா. நீங்கள் இதுக்கு காசு எடுத்துகிட்டு அப்படியே எனக்கு ரெண்டு மரவள்ளிக்கிழங்கு கொடுங்கண்ணா. ஆரவள்ளியா? வாங்க போட்டுருவோம். ஆனால் அதெல்லாம் இல்லைண்ணா, மரவள்ளி கிழங்கு கேட்டேன். எல்லாம் ஒன்று தானேயா, ஆரவள்ளி கிழங்கு, மரவள்ளி கிழங்கு, கப்ப கிழங்குன்னு நிறைய பேர் சொல்கிறாங்கல்ல. ஓ, இதுக்கு இவ்வளோ பேர் இருக்கா? ஆமாம், பேர் நிறையா இருக்க மாதிரி விஷயமும் இதில் நிறையா இருக்குல்ல. இப்போ விஷயமா? என்ன விஷயம்னா? வேணும்னா சொல்கிறேன், கேட்டு தெரிஞ்சுக்கிறீங்களா? சொல்லுங்க, கேட்டுக்கிறேன். பொதுவாக மரவள்ளியை வந்து புடுங்கின ஒரு ரெண்டு மூணு நாளைக்குள்ளே சாப்பிட்றணுமாம்யா, இல்லாட்டி அழுகி போயிரும்ப்பா. அதே மாதிரி மரவள்ளி கிழங்க நிறைய விதமாக பயன்படுத்துகிறாங்க. எப்படின்னா, இந்த மாவை வந்து அரைச்சி பொடியாக்கி புண்ணு காயம், இந்த சிராய்ப்பு காயம்லாம் வருதுல்ல, அதில் எல்லாம் தேய்ச்சி விட்டோம்னா புண்ணெல்லாம் அப்படி பறந்து போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இதில் இருக்க அந்த விட்டமின் என்ன பண்ணுது, கண்ணு பார்வைக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து இந்த குடலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுயா, எப்படின்னு கேட்குறீங்கன்னா, குடலில் இருக்கிற இந்த நச்சுத்தன்மையெல்லாம் வெளியேற்றி விட்டு செரிமானத்துக்கு அவ்வளோ நல்லதாக உதவி பண்ணு தான். அதுபோக இது வந்து இந்த இறைப்பை பிரச்சனையெல்லாம் வரும்ல, அது எல்லாத்தையும் தடுத்து விட்டுருமாம்யா. இதில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, விட்டமின், மினரல், இந்த கால்சியம், பொட்டாசியம், பாஸ்பரஸ், மெக்னீசியம், மேங்கனீஸ்னு சொல்கிறாங்கல்ல, இந்த சத்துக்கள் பூராமே இதில் இருக்கான். முக்கியமாக நார் சத்து மரவள்ளி கிழங்குல அவ்வளோ அதிகம்யா. இந்த குடல் பிரச்சனையை கூட நார் சத்து தான் சரி பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இவ்வளவா? இதில் இருக்கிற கால்சியம் என்ன பண்ணுது, இந்த எலும்பை எல்லாம் வலுவாக்கி விடுதாம்யா. 40 வயசுக்கு மேலே பொதுவாகவே எல்லாருக்குமே இந்த எலும்பு தேய்மானங்கிறது வரும், அது பொம்பளை ஆளுகளுக்கு அதிகமாக வரும். அதனால் இந்த மூட்டு வலி, இடுப்பு வலி, கை வலி, கால் வலிலாம் வருதுல, இது எல்லாத்தையுமே இதில் இருக்கிற அந்த கால்சியம் சத்து அவ்வளவு இதாக பண்ணி விட்டுருது அப்படின்னு சொல்கிறாங்கப்பா. ஆனால் மூட்டு வலிக்கெல்லாம் இது கேட்குமா? ஆமாயா, மூட்டு வலிக்கெல்லாம் ரொம்ப நல்லது இல்லை. நீங்கள் கேட்குறிய, உங்களுக்கு எதுவும் மூட்டு வலி? ஐயா எனக்கு இல்லைண்ணா, பாட்டிக்கு. ரைட் ரைட் ரைட். இந்த உடம்புல இருக்க நீரோட அளவையெல்லாம் சமநிலையாக வச்சுக்கிறது தான். அதுக்கப்புறம் சின்ன பிள்ளை உங்களுக்கு தெரியுமான்னு தெரியலை, இந்த ஜவ்வரிசி சாப்பிட்ருக்கீங்களா? ஆமாண்ணா, ஜவ்வரிசி பாயாசம் செய்வோம்ல, அந்த ஜவ்வரிசி மரவள்ளி கிழங்குல இருந்தே தயாரிக்கிறாங்க, தெரிஞ்சுக்கோங்கப்பா. ஜவ்வரிசி இதில் செய்கிறாங்களா? தெரியாதேண்ணா. கடைசி அண்ணே ஒன்று சொல்கிறேன் கேளுங்க, கேரளாவிலையெல்லாம் நம்ம வந்து இங்கே ஸ்நாக்ஸ் மாதிரி எப்பயாவது தானே இந்த மரவள்ளி கிழங்கு அவிச்சு சாயங்கால நேரத்தில் பிள்ளைகள் கொடுக்குறோம். அவங்க தினசரி சாப்பாடாகவே மரவள்ளி கிழங்க சாப்பிட்றாங்கயா. அதுவும் எப்படி வித்தியாச வித்தியாசமாக, மரவள்ளி கிழங்குல வந்து குழம்பு வைக்கிறாக, கூட்டு வைக்கிறாக, அவிக்கிறாக. அதுவும் போல் இந்த மரவள்ளி கிழங்கு மாவாக்கி நம்ம எப்படி இட்லி மாவு தோசை மாவுலாம் வச்சுருக்க மாதிரி இதில் மாவு பண்ணி தோசை அடை புட்டுன்னு வித்தியாச வித்தியாசமாக செஞ்சு சாப்பிட்றாங்கய்யா. இந்த ஞாபக சக்தியே மரவள்ளி கிழங்கு அவ்வளோ அதிகரிக்கும்ல. இப்போ தான் எனக்கு புரியுது, இது சாப்பிட்றதுனால தான் கேரளாக்காரவங்க நல்லா படிக்கிறாங்களா? தம்பி, மரவள்ளி கிழங்கு சாப்பிட்றனால அவங்க நல்லா படிக்கல, புத்தகத்தை எடுத்து வச்சு படிக்கிறாங்க, அதனால தான் அவங்க நல்லா படிக்கிறாங்க, பார்த்துக்கோங்க. சரி சரி, இந்தாங்க காசை பிடிங்க, எனக்கு கிழங்க கொடுங்க, நான் கிளம்புறேன். புரியுங்க தம்பி, நீங்கள் வேற அடிக்கடி காசு கொடுக்க மறந்துடுவீங்க, ஞாபக சக்தியை கூட்டும்ல, எடுத்துகிட்டு போய் சாப்பிடுங்க. சரி வரேண்ணா. தம்பி, நீங்கள் நல்லா படிக்கிறவங்க தான், அண்ணன் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன், மனசுலதே வச்சுக்கிறாது என்ன. சரிண்ணா, பரவாயில்லண்ணா. நீங்களும் அண்ணன் மரவள்ளி கிழங்கு பற்றிலாம் போய் சொன்னது நிறைய பேர் சொல்லி, உங்கள் அம்மாட்டையும் சொல்லி வித்தியாச வித்தியாசமாக சமைச்சு சாப்பிடுங்க. ரைட்டா? ஷோர்ண்ணா, ரைட். இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.